हलो फ्रेंड्स वेलकम टू अक्वाशार चैनल चैनल अक्वेरियम टिप्स का चैनल नम चल फर्स्ट टाइम पाक अब सब्सक्राइब पड़ा सब्सक्राइब पड़ी को वीडियो को लाइक पटवा वीडियो को वीडियो ये पी पापो अब ना पे कोईकार फिश मेल और क्रेज बेसिक वेरेटी जापनीस कोई मारे अड्वान नरे वांगी वाला सो इतक कारण कोईकार कलर पैचस् अभी बेसिक फिशस मल्टिपल कलरक और फिश अदा लो रेटेड मल्टिपल कलरक और फिश ये पाती कोईकार फिशा गोल्ड गोल्ड मल्टी कलर्स गपील अब लेंथियान फिशस लेंथ वैस अधिक वालरक फिशस लो रेटेड फिश ये पाती नंबर वन प्लेसस कोईकारपा अदूम कलर पैचस् वो फिश्कों मारपेटर रोमे डिफ्रंटा पाक ब्यूटिफुला फिशो ग्रोथ अभी कुछ फास्टवे मत फिशस् कंपेर पड़े गोल्डेल कंपेर पड़ी गोल्ड फिश वो बर्मन वो अधिक वालरक और फिश नील वाटल वो रोम अधिक वलरा आना कोईकार अभी वो बर्मन अधिकमार नील वाटल लेंत वो रोम अधिक रोम फास्टा वलरक फिश् अद मट फीड अभी अधिकमक फिश सो नहीं फीड वो सापे गोल्ड फिश मारे सो योक अधिक फीड को वेगम वालर और प्रच्न फीड अधिक वस्ट अधिक प्ड्यूस पड़ो अभी मरदा अद मटाम फिश वस्ट अधिक प्ड्यूस पड़ा चिंतें रोम अधिक पड़वा रोम पेटा वो पड़क फिश् बट इत फिश वोक चेलेंजिंग वस्ट प्डक्शन वो अधिक अब अद्क प्रापरान फिल्ट्रेशन वो नरे वह एर पंप मट वे फिश वो रोम अलग नैचटा इत वो कम्प्लीटी रांग ना सोलें एर पंप्रे स्पाज फिल्टर अट्लीस्ट वे अंज फिल्टर अड़क क्लीन पड़नों सो फिल्टर इलाम वह एर पंप वे कोईकार फिशस् मेटीन पड़े रोमे कष्ट विषय अब फिल्टर इलाम वालों नैची रोम लो अब और रे टैंक वह नाले नाले फिशस् विटीन ओर अल्क सैर कमी आगे अब वाटर चेंज अभी पड़िटा और टेन डेस् वन अंदमारी एनिकले वी अंदमि पड़ी तक आगे कंटेंट नाम ये पी पापो नरे कोईकार वचर फिश टैंक प्लांट टैंक मत मुव प्लांट्स आर्टिफिशियल प्लांट्स लाइव प्लांट्स वे आशपड़े सो अदारूशन अब नीपी सो अदान वीडियो दादा प्लांट्स अभी वोजको अक्वेरियम प्लांट्स अभी फिश्क व அந்த ஃபிஷ்க்கு வைக்க கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது பட் நம்ம கேப்டிவிட்டியில வளர்க்கும்போது ஒரு சில மெயின்டெனன்ஸ் டேர்ம்ஸ் வந்து மனசுல வச்சு தான் வந்து இந்த ஃபிஷஸ் எல்லாம் வந்து பிளான்டட் டாங்க்கான ஃபிஷ் இந்த ஃபிஷ் எல்லாம் நான் பிளான்டட் டாங்க் ஃபிஷ் அப்படி சொல்லி பிரிச்சு வச்சிருக்கோம் சோ நேச்சர் ஏரி குளங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஃபிஷுமே வந்து பிளான்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி தான் வளரும் அதுக்கு ஆக்சிஜன் தேவையான விஷயங்கள் எல்லாமே பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது சோ இது எல்லாமே வந்து ஒரு ஈகோசிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆயி தான் நேச்சர்ல வந்து இருக்கு எல்லா ஃபிஷஸும் நம்ம கிளாஸ் டாங்க்ல நம்ம ஆர்டிஃபிஷியலா எல்லாம் கொடுக்கிறதுனால நம்மளோட மெயின்டெனன்ஸ் ஃபிஷோட ஹெல்த் எல்லாமே பார்க்கணும் ஏனா ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இப்படி தான் வளக்கணும் அப்படி சொல்லி நம்ம வளக்குறதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு சோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி கட்டணும் அப்படினா இந்த மாதிரி வந்து வகைப்படுத்தி பிரிச்சு வச்சிருக்காங்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ரா ஃபிஷஸ் எல்லாம் பிளான்ட் டாங்க்ல வளக்குறாங்க கப்பி ஃபிஷஸ் எல்லாம் வளக்குறாங்க அப்படினா இது எல்லாமே வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து புடுங்கி போடாம அந்த பிளான்ட்ஸ் நட் இருக்கிற அந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கு இல்லையா பேஸ்ல இருக்கிற மண் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப பண்ணாத ஃபிஷஸ் சோ அப்படியே பெரிய டிஸ்டர்ப பண்ணனும் அது ட்ரை பண்ணா கூட அதோட சைஸுக்கும் அதோட ஸ்ட்ரெngthக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து டிஸ்டர்ப பண்ணவும் செய்யாது ரொம்ப அக்ரசிவா பிஹேவ் பண்றது அதோட நேச்சரும் கிடையாது பட் கோய்கார் ஃபிஷ் அப்படி கிடையாது இது அக்ரசிவான ஃபிஷ் இல்லனா கூட ரொம்பவே ஒரு நாட்டியா ரொம்ப குறும்புதனமா எல்லா இடமும் சுத்தி சுத்திட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு சுத்தும் சோ டாய்ஸ்லாம் வச்சிருக்கும்போது நீங்க கோய்கார் ஃபிஷ் வளக்குறீங்க ரெகுலரா நீங்க ரொம்ப நாள் வளத்துறீங்க அப்படினா ரொம்ப பெருசா வளர்ந்த ரொம்ப லெந்தியா வளர வளர அதோட நேச்சர் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு உங்க நீங்க ஃபிஷ் டாங்க்ல வச்சிருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையும் தட்டி விடும் சோ அது வந்து ரொம்ப லெந்த் ஆயிருச்சு அப்படிங்கறத வந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும் சோ இப்படி இருக்கும்போது சோ ஆர்டிஃபிஷியல் டாங்க் இப்படினா அப்ப பிளான்ட் டாங்க் யோசிச்சு பாருங்க நீங்க பிளான்ட்ஸ்க்கு மெனக்கிட்டிருப்பீங்க நிறைய சோ ரேட் காசு கொடுத்து பிளான்ட் வாங்கி வச்சிருப்பீங்க பிளான்ட் ஆல்ரெடி லைட்டிங் வச்சு பிளான்ட்ட வந்து கரெக்ட்டா வளக்குறது ஃபெர்டிலைசர் லிக்விட் இதெல்லாம் கொடுத்து வளக்கும்போது அந்த பிளான்ட்ஸ் வந்து இது டிஸ்டர்ப பண்ணுச்சு அப்படினா உங்களுக்கு பெரிய ஹெட்ஏக் ஆயிரும் அந்த பிளான்ட்ஸ் வந்து சரியா மெயின்டெய்ன் பண்ண முடியாம போயிடும் பிளான்ஸ் பிச்சு போட்டுச்சுனாலோ கடிச்சிருச்சுனாலோ பிரச்சனைகள் வரும் பட் இப்படி இருந்தாலுமே ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதாவது நேச்சுரலாகவே அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கோய்ஸை வந்து வாங்கி பிளான்ட் டேங்கில் விடுவாங்க பிளான்ட்ஸுக்கு வந்து
பிளான்ஸ் வந்து டெம்பரேச்சர்னால பழுப்பு நேரத்தில் மாறுற ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பிளான்ட்ஸுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட் கொடுத்து நியூட்ரியன்ஸ் அதாவது ஃபெர்டிலைசர் லிக்விட்லாம் கொடுத்தா பிளான்ட் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும், ஃபிஷ் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாடுகளெல்லாம் கொய்க்காரப்பை எப்படி பிளான்ட் டேங்கில் வச்சுருப்பாங்கன்னா 50% அதாவது லென்த் நீளவாட்டு டேங்க் தான் வந்து கொய்க்கார்பிஷுக்கு பெஸ்ட்டு டேங்க்கு. ஸோ லென்த் வைஸ் வந்து பெருசாக இருக்கணும், ஏன்னா லென்த் வைஸ் மூவ் ஆகக்கூடிய ஃபிஷ் டாப் அண்ட் பாட்டம் மூவ் ஆகக்கூடிய ஃபிஷ் கிடையாது கொய்க்கார்பு. ஸோ பாதி பிளான்ஸ் வச்சுட்டு பாதி இடங்களை வந்து அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இது மூவ் ஆகிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும் இந்த ஃபிஷஸ்க்கு சிக்லிட்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நம்ம நாட்டில் வந்து இந்த மாதிரி டெம்பரேச்சரில் பிளான்ஸையும் வச்சு இந்த மாதிரி ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். பட் அப்படி இருந்தும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ண முடியும். ஒரு பானை வாங்கிக்கோங்க, இல்லைனா பாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே அக்வாரியமில் ஒரு பாட் செட்டப்பில் உள்ள சப்ஸ்ட்ரேட் போட்டு பிளான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க தருவாங்க. நீங்கள் ஏதாவது வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இல்லை வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி காஸ்ட்டில் வேணும், லோ காஸ்ட்டில் வேணும், ரொம்ப என்னோடய டேங்க் சைஸ் இவ்வளோ தான், நான் வந்து ஓரமாக ஒரு பிளான்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பாட் பிளான்ட்டில் நீங்கள் ஜாவா ஃபன் அப்புறமா கபம்பா இந்த மாதிரி ஏதாவது வந்து ரொம்ப லோ ரேட்டட் பிளான்ஸ், அதாவது ஜாவா ஃபன் வந்து லோ ரேட்டட்னு சொல்ல முடியாது, கபம்பா லோ ரேட்டட் சொல்லலாம், கபம்பா மாதிரி இன்னும் ஒரு சில பிளான்ஸ் வந்து லோ ரேட்டடாக நிறைய இப்போ வந்து அக்வாரியம் ஷாப்ஸில் கிடைக்குது. அந்த மாதிரி லோ ரேட்டட் பிளான்ஸை வாங்கி நீங்கள் பாட் பிளான்ட்டில் வந்து ரெடி பண்ணி ஒரு வாரமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாட் பிளான்ட் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நீங்கள் நிறைய கூட வச்சுக்க முடியும் உங்கள் டேங்க் சைஸை பொறுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பாட் பிளான்ட் வச்சிங்கனாலே போதும், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷோடைய ஹெல்த் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த அமோனியா லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே வந்து ஃபிஷ் வந்து லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கோய் ஃபிஷ்க்கு ஸ்லீப்பிங் டிசீஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் உண்டு, ஸோ அதுவும் வரும். ஸோ வின்டர் சீசனில் இந்த ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அதனால் ப்ராப்பராக ஹீட்டர் வச்சுக்கோங்க. மற்ற நேரங்களில் வந்து மற்ற சீசன்லலாம் வந்து ப்ராப்ளம் வராது, சம்மர் சீசனில் கூட நம்மளால் சமாளிக்க முடியும், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது 10 days ஒன்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஃபீட் கொடுக்கறது இந்த ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் வந்து டயோபைட்ஸ் வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ ரேட்டட் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடிய ஃபீட்லாம் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பாடியில் இருக்கிற கலரேஷன் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபுட்ஸ் கொடுத்துக்கலாம். குறிப்பாக அதிலே ஜாப்பனீஸ் கோய் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காஸ்ட்லியான வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த ஃபிஷஸ் எல்லாமே கலர் பேச்சஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜாப்பனீஸ் கோய்க்கும் இந்தியன் கோய்க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் ஸ்கேல்ஸ் அதாவது உடம்புல இருக்கிற அந்த ஸ்கேல்ஸ் வந்து கொய்கார்ப்பில் ஜாப்பனீஸ் கோய்க்கு இருக்காது, ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக இருக்கும், பார்க்குறதுக்கு வைப்ரண்ட் கலரேஷனாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பாட் பிளான்ட் வச்சு டேங்க் வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் செட்டப்பில் கொய் ஃபிஷ்க்குன்னு ஒரு டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாப்பனீஸ் கோய் ஒரு 4 ஃபிஷ் வாங்கி விட்டால் கூட போதும். நீங்கள் கூட்டமாக இந்தியன் கோய் விடாமல் நீங்கள் இந்த மாதிரி கொய் ஃபிஷஸ் விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பட் பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இந்தியன் கோயை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இந்த காஸ்ட்டை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு எனக்கு ஓகே நான் அப்படி செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் செட் பண்ணிங்கனாலுமே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி ஃபில்ட்ரேஷனு அதே மாதிரி வாட்டர் டெஸ்டிங் கிட் அதாவது ஏபிஐ வாட்டர் டெஸ்டிங் கிட் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. குறிப்பாக டெம்பரேச்சரை செக் பண்ணுற தெர்மாமீட்டர் அது வந்து அக்வாரியமில் வந்து ஃபிஷ் டேங்குக்குன்னே சேல் பண்ணுறாங்க, இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் டிடிஎஸ் மீட்டரும் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கிட்ஸ். இப்போ வந்து இருக்கிற பிரச்சனைகள் ஃபிஷ்ஷோட காஸ்ட் இதெல்லாம் வச்சு தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன். பேசிக் கிட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டிடிஎஸ் மீட்டரு வாட்டர் டெஸ்டிங் கிட்டு அப்புறமா தெர்மாமீட்டர்லாம் பேசிக் கிட்ஸ் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஃபிஷ்ஷோட காஸ்ட்டு நீங்கள் மெயின்டெனன்ஸு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ண முடியும், நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ்னாலும் பிளான்ட் டேங்கில் வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.